யாருக்கு? உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏ, நான் வாங்கி கொடுத்தா நீ வைக்க மாட்டியா? இனிமே நான் பூ வைக்கிறதே இல்லை. நான் தான் உசுரோடு இருக்கனே. ஏ, நான் உசுரோடு இருக்கும்போது கூட பூ வைக்க மாட்டேல்ல. ஒருவேளை நான் வாங்கி கொடுத்து பூக்கிறதுனால வைக்க மாட்டியோ? உன்னை ஏன் தான் நான் காதலிச்சனும், உன்னை ஏன் தான் நான் கல்யாணம் பண்ணனும்? ஏதாவது பேசிட்டே வா. என்ன பேசுறது? 24 மணி நேரம் போன் பிஸியாவே இருக்கும். எங்கிட்ட பேசுறதா என்ன பேசுறதா? பாபா, வண்டி நிறுத்திருக்கீங்க? ஆமா, நீ வர வர ரொம்ப மாறிட்டு வர. இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பவும் போலதான் இருக்கேன். நீங்க தான் ரொம்ப மாறிட்டு இருக்கீங்க. நான் மாறிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போகிற, ஷால் படம் வந்திருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது லெக்கின்ஸ் போட்டா. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். ஓ, உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமாம். எனக்கு பிடிக்கலையே. எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. இல்லை, எனக்கு பிடிக்காத மாதிரி நீ ஏன் நடந்துக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. இதுவரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடக்கவே மாட்டேங்கிற. நீங்க மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறீங்க. நான் உனக்காக உனக்கு பிடிச்ச மாதிரிதா நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிடிக்கலங்கிட்ட? படம் பிடிக்க போறீங்க, ஹீரோயினி கூட போறீங்க, அரைக்குற டவுசர் போட்டு ஆடிட்டு இருக்கீங்க, எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்? அது என்னோட தொழில். நான் அவங்களுக்கு கட்டி பிடிக்கும்னு பண்ணல. அது என்னுடைய வேலை, அது என்னுடைய கனவு, ட்ரீம்ஸ். எண்ணத்தில் தான் இருக்குது குற்றம். நான் அவளை கட்டிப்பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், அதுக்கு அவளை நான் பண்ணலையே. இதே மாதிரி தான் நானும். இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தது, நான் வாங்கி போட்டேன். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தா நீ போட்டிருக்க. என்கிட்ட சொல்லணுமா கேட்கணுமா கேட்கக்கூடாதா? நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல. நான் எதை கேட்குறேனா? சரி விடு, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன். கேளுங்க.
உண்மை சொல்லணும். கேளுங்க, சொல்றேன். நேற்று நைட்டு 11:30 மணி இருக்கும், நீ தூங்கிட்ட. உன்னுடைய ஃபோனுக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் எடுத்த உன் புருஷங்கார தூங்கிட்டானா பேசலாமான்னு கேட்குறான். என் கூடவே இருந்து என்னை காதலிச்சு என்னை கல்யாணம் பண்ணி எனக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கிறேன்ல. அப்படியெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலை. சத்தியமா நான் சொல்கிறேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சினிமாவில் தாண்டி நடிகை, ஆனால் நீ நிஜத்திலேயே நடிக்கிறியடி. நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணுவானா, உன் புருஷங்கார தூங்கிட்டானான்னு கேட்பானா, ஜாலியாக பேசலாமான்னு கேட்பானா, யாருன்னே உனக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. இல்ல, நீ என்னை விட்டு ரொம்ப விலை விலை போயிட்டுருக்குற. இல்லை, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறேன். நான் இருந்தால் சொன்னாலும் என் அன்பு உனக்கு புரியல. என் அன்பு உன்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் படம் நடிக்க போகிறேன், எதுக்கு? நான் சம்பாதிக்கிறதுல உனக்குத்தா. என் அன்பு உன்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் மட்டும் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? அவ்வளோதான் என்னை புரிஞ்சுக்கிட்ட. உங்களுக்காக காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு துணியை துவைச்சு சாப்பாடு செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மட்டும் என்ன என்னத்தை புரிஞ்சிருக்கீங்க? எனக்கு நீ துரோகம் பண்ணுறதா நினச்சி உன்னை இந்த பார்க்குள்ளே தள்ளி கொல்றதுக்கு வண்டி நிறுத்தினேன். ஆனால் என் மேலே நீ இவ்வளோ அனுபவிச்சிருப்பீங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சத்தியமாக சொல்கிறேன், அந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் வந்துச்சுல, அது யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த ஊர்னு எனக்கு தெரியாது. வாய்ப்புன்றக்காக அந்த மாதிரிலாம் வீடியோ அனுப்பியிருந்தா இது வரைக்கும் நான் அட்டம் பண்ணதே இல்லை. என்னை நம்பு, நீ இது வரைக்கும் உனக்கு துரோகம் பண்ண நினைக்கவே இல்லை. சத்தியமா எனக்கு யாருன்னு தெரியாதுங்க, ஜஸ்ட் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு தான். 11 மணிக்கு இப்படி எல்லாம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுங்க. என்னை மன்னிச்சிருங்க. நீயும் என்னை மன்னிச்சுக்கோ. பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள். உண்மையான அன்பு சில நேரங்களில் புரியாமல் போகலாம், தவறாக போகலாம்.